ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சேரன் பாண்டியன். நான் 1310 திருக்குறள் ஓவிய வடிவிலும் கவிதை நடையிலும் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடு நான் பார்க்க போறேன்னா, நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது அப்படின்ற திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வடிவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்தில் பல பேருடைய எண்ணம் எதுவாக இருக்கும் என்றால், இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம், இனி எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். அப்படி ஆசைப்பட்டதை ஆண்டு அனுபவிக்க முடியாது போனால் பிறந்த பிறப்பே வீணாய் போனதாக தோன்றும். உண்மையில் இந்த உலகத்தில் பிறந்திருப்பவரெல்லாம் ஆண்டு அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கின்றார்களா, அல்லது அடங்கியிருந்து பிறப்பெருக்க போராடுகின்றார்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். திருவள்ளுவர் அவா அறுத்தல் என்ற அதிகாரத்தில், அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து என்று, ஆசையே பிறவிக்கு காரணமாகவும் அது எல்லா உயிர்களுக்கும் இக்காலத்திலும் நீங்காமல் வருகின்ற பிறவிக்கு விதையாகவும் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். ஆனால் உலகில் 5 புலன்களை கொண்டு ஆசை இல்லாதவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் என்பது இல்லை. எனவே ஆசைப்படுவதற்கு அஞ்ச வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி ஆசை இல்லாது எதற்கும் மயங்காது இருப்பதை அறம் என்றும் சொல்லுகின்றார். அதைத்தான் திருவள்ளுவர் அஞ்சுவதோறும் அரணி, ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா என்று சொல்லுகின்றார். ஆனால் உலகில் யாரும் ஆசைப்படுவதற்கு அஞ்சுவதைப் போல தோன்றவில்லை. ஆசைப்படுவதை பெருமையாக கௌரவமாக எண்ணுகின்றார். ஒருவன் ஒரு பெண் மீது ஆசை கொண்டு அவளை விடாது துரத்தி காதல் செய்தால் அதை ரசிக்கின்றார்கள் காதலர்கள் என்று சொல்லி கல்யாணம் செய்து வைக்கின்றார். அதே ஆசை கொண்டு ஒருவன் ஒரு பெண்ணை விடாது காதல் செய்து அவளை கற்பழித்து விட்டால் அவனை பழித்து தண்டனை கொடுக்கின்றார். இதில் வேடிக்கை என்னவென்றால், ஒருவன் ஆசை கொண்டு எல்லோருடைய சம்மதம் பெற்றுக்கொண்டு கல்யாணம் செய்து கொண்டு செய்யும் செயலை, மற்றொருவன் அதே ஆசை கொண்டு யாருடைய சம்மதமுமின்றி அதை வலுக்கட்டாயமாக செய்கின்றான். இதில் ஆசை கொண்ட இருவரின் நோக்கம் ஒன்றுதான், அதை அணுகும் விதமே இவர்களிடம் மாறுபடுகின்றது. அதே போல ஒருவன் இரவு பகல் பாராமல் ஆசை கொண்டு கடினமாக உழைத்து பொன்னையும் பொருளையும் காசு பணத்தையும் சேர்க்கின்றான் என்றால் அவனை உழைப்பாளி என்று பாராட்டி வியக்கின்றார்கள். அதே ஆசை கொண்டு மற்றொருவன் அந்த பொன்னையும் பொருளையும் காசு பணத்தையும் மற்றவரிடமிருந்து திருடி அபகரித்து தினமும் கொள்ளையடித்து வாழ்கின்றான் என்றால் அவனை தண்டித்து பழிக்கின்றார்கள். இதில் என்ன வேறுபாடு இருக்கின்றது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவன் ஆசை கொண்டு உழைத்து செல்வத்தை சேர்க்கின்றான், மற்றொருவன் அதே ஆசை கொண்டு மற்றவரிடம் இருந்து பறித்து செல்வத்தை சேர்க்கின்றான். இதில் அணுகுமுறையே வேறுபடுகின்றதே தவிர நோக்கம் என்பது ஒன்றுதான். அதற்கு ஆசையே காரணமாக இருக்கின்றது. இதைத்தான் இந்த உலகில் எல்லா உயிர்களும் செய்கின்றது. அழகாய் பூத்துக்குலுங்கும் தாவரத்தை புழு பூச்சியும் ஆடும் மாடும் ஆசை கொண்டு பசி கொண்டு தின்று விடுகின்றது. துள்ளித் திரியும் மானையும் மாட்டையும் சிங்கமும் சிறுத்தையும் வேட்டையாடி தின்று தீர்க்கின்றது. நீந்தி கிடக்கும் மீனையும் நண்டையும் கோழியும் குக்கும் கொத்தி தின்னுகின்றது. இதில் மனிதன் ஆசை கொண்டு எதை தின்னாமல் இருக்கின்றான்? சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு பெண்ணின் அனுமதியின்றி அவளை வலுக்கட்டாயமாக தொடும் ஒருவனை தண்டிக்கும் மனிதர்கள் ஆட்டிடமும் மாட்டிடமும் அனுமதி வாங்கி கொண்டுதான் அதை வேட்டையாடி தின்னுகின்றார்களா? அதே போல மற்றவரிடம் இருக்கும் பொன்னையும் பொருளையும் அபகரித்து திருடும் திருடனை தண்டிக்கும் மனிதர்கள் மற்ற உயிர்களின் ஊன் உடலையும் உடைமைகளையும் அதன் பாலையும் தேனையும் அவற்றின் அனுமதி பெற்று கொண்டுதான் அனுபவிக்கின்றார்களா? சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். நான் திருடுவதையும் கற்பழிப்பதையும் நியாயம் என்று சொல்லவில்லை. திருடன் செய்யும் அதே செயலைதானே மனிதன் ஆசை கொண்டு மற்ற உயிர்களிடமும் செய்கின்றான். காமுகன் செய்யும் கற்பழிப்பைத்தானே காதலனும் கல்யாணம் செய்து கொண்டு செய்கின்றான். இதை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். கண்களால் பார்க்கும் அழகான வண்ணங்கள் மீதும் அழகான பொருட்கள் மீதும் விருப்பம் வருவதும், அருவருக்கத்தக்க அழகற்றவை மீது வெறுப்பு வருவதும் இயல்புதான். மூக்கினால் நுகரும் நறு மனத்தின் மீது விருப்பமும் துர்நாற்றத்தின் மீது வெறுப்பும் வருவதும் இயல்புதான். நாக்கினால் ருசிக்கும் சுவையின் மீதும் சுவையற்றவை மீது வெறுப்பு வெறுப்பு வருவதும், காதினால் கேட்கும் இசையின் மீதும் இறைச்சலின் மீது விருப்பு வெறுப்பும் வருவதும் இயல்புதான். அதே போல உடலினால் உணரும் சுகத்தின் மீதும் வலியின் மீதும் விருப்பு வெறுப்பு வருவதும் இயல்புதான். இந்த இயல்பான புலன்களை அடக்காது உலகில் இயல்பான விருப்பு வெறுப்பு கொண்டு வாழ்க்கை வாழ்பவரும் இயல்பானவர்களை தவிர சிறப்பானவர்கள் அல்ல. அவர்கள் உலகில் எதிலும் சறுக்காது நிலைத்தவர்களும் அல்ல, மற்ற மிருகங்களைப் போல. எல்லா உயிர்களும் வியந்து அண்ணாந்து பார்க்கும் முயந்திருக்கும் மலையானது சூறாவளி காற்றுக்கும் பெரும் மழை வெள்ளத்திற்கும் கூட சரிந்து போவதுண்டு. அதிலும் தன்னுள் இருக்கும் நெருப்பு கொதித்து எரிமலையாய் விடுத்து சிதறியதும் உண்டு.
அந்த மலையை காட்டிலும் எதற்கும் ஆசை கொண்டு அசையாது, இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இசையாது, தன் நிலையில் இருந்து திரியாது. புல நடக்கமும் மன ஒழுக்கமும் கொண்டு வாழ்பவரே அந்த மலையை காட்டிலும் உயர்ந்த மாமனிதர். அதைத்தான் திருவள்ளுவர் நிலையும் தெரியாது அடங்கியான் தொற்றும் மலையினும் மானப்பெரிது என்று சொல்லுகின்றார். எனவே உலகில் மலைகள் பெரிதல்ல, மன அடக்கம் கொண்டமா மனிதனே பெரியவர். ஆட்டையும் மாட்டையும் போல அலைவதும் சிங்கத்தையும் சிறுத்தையும் போல வேட்டையாடி திரிவதும் பெரிதல்ல. எந்த நிலையிலும் சரியாது சாயாது நடுநிலையாயிருப்பதே பெரியது. மலையே சரிந்தாலும் மாளிகைகள் இடிந்தாலும் மண்ணில் மறையும் உடலை கொண்டு மகிமை இழக்காது, மான அவமானத்திற்கு தயங்காது. தன்னிலை மாறாது மண்ணில் மாண்டு மறைந்தாலும் மா மனிதனுக்கு அது மகிமைதான். இப்போது சொல்லுங்கள், மனிதனின் நிலை மலையை விட உயர்ந்திருப்பது சிறப்பா அல்லது மலைக்குகைக்குள் ஒளிந்து கிடப்பது சிறப்பா? சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். மலைக்குள் மனிதன் கிடப்பது மலைக்குத்தான் சிறப்பு. மலையை காட்டிலும் மனிதன் வாழ்வில் உயர்ந்திருப்பதே மனித பிறப்புக்கே சிறப்பு. அதற்காகத்தான் இந்த பிறப்பும் இறப்பும் கிடைத்த வாய்ப்பு என்று உணர்ந்திருங்கள். மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.